நான் சேரும்போது ஒரு கண்ணு தான் தெரியும், மொத்த கண்ணு தான் இருந்தது. அது ரெண்டாவது நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பூ விழுந்து அது எல்லாருக்குமே தெரியும் சொல்லியாச்சு. டெய்லி அவன் டாக்டர்கிட்ட சொல்லிடுவேன் நான், சார் இந்த மாதிரி பூ கண்ணு பூ விழுகுது, அது என்னென்னு பாருங்க, மருந்து கொடுத்தாங்க போட சொல்லி போட்டோம். அப்படியே நாளடைவில் அப்படி காணாமே ரெண்டு கண்ணுமே தெரியாமே போயிடுச்சு. தெரியாமல் நம்ம மேலே உட்காந்தந்தான் அந்த கையினுடைய இதில் தான் நடக்கும். அதான் சில பேர் பாருங்க, ஆனால் அது கண்ணு தெரியாதானே போகுதுன்னு, அது எப்படி போயிட்டுருக்குதுங்கிறத யாரும் கண்டி பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு தான் தெரியும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் அது என்ன கஷ்டப்பட்டு போகுதுன்றதுலாம். அது கையில் தொட்டு தொட்டு தான் நடக்கும், நம்ம எப்படி குச்சி வச்சு நடக்கிறோம் கண்ணு தெரியலன்னா. அதே மாதிரி கையினுடைய இதை தான் வழியில் போகும்போது அது கை வைக்கிற பக்கம் தான் காலையை வைக்கும். ஏன்னா பள்ளம் இருக்கும், கட்டைகள் இருக்கும், கல்லுகள் இருக்கும், அதான் அந்த கை எங்கே வைக்கிதான் அந்த இடத்துல தான் காலை வச்சு நடக்கும். நல்லா கவனித்து பார்த்தோம்னா அப்படி தான் நடக்கும். அப்படி வச்சு நடந்து போகிறது எந்த வழினாலும் கரெக்டாக குளிப்பாட்டி விட்டாச்சு இங்கேயே வந்துடும்.